Hi, hello, assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கேரமல் புட்டிங் பார்க்க போறோம். வெறும் மூணே பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். வாங்க நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம். 60 கிராம் சுகர், 250 ml milk, 2 முட்டை, essence vanilla. First, அடுப்புல ஒரு பால் சட்டி வச்சி பால் ஊத்தி நல்லா காய்ச்சிருங்க. நல்லா காய்ச்சி கொஞ்ச நேரம் வத்தின உடனேயும் நம்ம வச்சிருந்த சுகரையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வச்சு வத்த விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து நம்ம வச்சுருந்த ரெண்டு முட்டையும் அதில் ஊற்றி நல்லா நுர நுறையா வர்றாப்புல நல்லா பீட் பண்ணிடுங்க. அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கிறங்க. நல்லா நுர நுறையா வர்றாப்புல நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளையாக வர வரையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த பாலை நல்லா ஆற விட்டு அந்த முட்டையில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புட்டிங்க்கு தேவையான கேரமல் செஞ்சிடலாம். வாங்க ஒரு பேன் எடுத்து 150 கிராம் சுகர் சேர்த்து ஒரு 2-3 ட்ராப் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டுருங்க. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் இந்த ஜீனி நல்லா கரையிற வரையும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருந்த சுகர் வந்து நல்லா கேரமல் ஆயிடுச்சு. உடனே ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிடுங்க. இந்த கேரமலை எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம வச்சுருந்தோம்ல பால் மிக்ஸு, அதை எடுத்து அதில் நல்லா ஒரு வடிகட்டி எடுத்து வடித்து ஊற்றிடுங்க. இப்போ நம்ம புட்டிங்கை வேக வச்சிடலாம். எப்படின்னா ஒரு பெரிய சட்டியில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு மூடி அது மேலே வச்சு நம்ம வச்சுருந்த புட்டிங் எடுத்து அதில் வச்சுருங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து நம்மளோட புட்டிங் நல்லா தயாராகிடுச்சு. ஒரு ஃபோர்க் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புட்டிங்கை எடுத்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் டீமோல்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான கேரமல் புட்டிங் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக வெறும் மூணே பொருட்கள் வச்சு இந்த கேரமல் புட்டிங்கை நம்ம செஞ்சிடலாம் வீட்டில். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாம்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.